மனு என்னும் மனு தர்ம சாஸ்திரம் அத்தியாயம் ஏழு ஸ்லோகம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் நடு பகலிலோ நடு இரவிலோ உடல் சோர்வில்லாது தனிமையாக அமைதியாக அமர்ந்து தர்மம் அர்த்தம் காமங்களை பற்றி மந்திரிகளுடன் கூடி ஆலோசிக்க வேண்டும் அல்லது தனியாக ஆலோசிக்க வேண்டும் ஒரு அரசன் காலையிலிருந்து தன் அன்றாட காரியங்களையும் சபை காரியங்களையும் முடிக்க நடுப்பகலாகிவிடும் பிறகு மதிய உணவை உண்டு முடித்து ஓய்வாக சற்று நேரம் அமர்ந்து அன்று அதுவரை தான் செயல்படுத்திய விஷயங்களை பற்றி மனதில் யோசிக்க வேண்டும் தர்மத்திற்கு ஏதும் விரோதமாக அதாவது எதிர்மறையாக நடந்ததா எந்த எந்த வேலைகளால் தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் எந்த எந்த வேலைகளால் பொக்கிஷம் பெருகும் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டும் பசு தான் சாப்பிட்ட புல்லை சாவதானமாக அமர்ந்து அசை போடுவதைப் போன்று அதுவரை நடந்ததை பற்றி சிந்திக்க வேண்டும் இனிமேல் நடத்த வேண்டியதையும் சிந்திக்க வேண்டும் முக்கிய தருணங்களில் அவசரம் வந்த காலங்களில் நடு இரவானாலும் கூட மந்திரி பிரதானிகளை அழைத்து ஆலோசனை நடத்த வேண்டும் அரசன் செல்வத்தை பெருக்கும் விஷயத்திலும் தன் விருப்பங்களை ஈடேற்று கொள்ளும் விஷயத்திலும் தான் எடுக்கும் செயல்பாடுகள் தர்மத்துக்கு முரண்படாமல் இருக்கிறதா என்றும் தர்மத்திற்கு முரண்படாமல் அவற்றை நிறைவேற்றிக் கொள்வது எப்படி என்றும் யோசிக்க வேண்டும் தன்னுடைய பெண்ணை யாருக்கு மனமுடித்தால் அவளுக்கும் தனக்கும் தன் நாட்டுக்கும் நல்லது என்பதை பற்றி தீர்க்கமாக யோசிக்க வேண்டும் வெல்ல முடியாத பலம் வாய்ந்த எதிரியை தன் மகளை கொடுத்து சம்மந்தியாக்கி கொண்டால் அந்த பலம் வாய்ந்த எதிரி அரசன் நண்பனாகி விடுவான் பகைவர்களோடு போர் புரிய வேண்டிய தருணத்தில் அவன் தன் படைபலத்தை கொடுத்து உதவுவான் இப்படி இரண்டு வகையில் நன்மை ஏற்படும் இவ்வாறாக பற்பல வகையில் யோசித்து தன் பெண்ணின் திருமணத்தை பற்றி முடிவெடுக்க வேண்டும் தன் பிள்ளைகள் படிப்பு போர் போர்பயிற்சி அனைத்தையும் சோம்பலின்றி கற்றுக்கொள்கிறார்களா என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் போகுமிடங்களில் பகைவர்களால் துன்பம் வந்திருக்குமா வந்தால் தங்களை காத்துக் கொள்வதில் அவர்கள் எந்த அளவுக்கு திறன் பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசன் தூதர்களை அனுப்புதல் முதலான காரியங்களை கவனிக்க வேண்டும் தன் அந்த பெண்களை மற்ற வேலைக்கார பெண்களைக் கொண்டு வேவு பார்க்க வேண்டும் வெளி தேசங்களில் வேவு பார்க்க தான் அனுப்பிய வேவுக்காரர்கள் சரியாக வேவு பார்க்கிறார்களா என்பதை பிற வேவுக்காரர்களை அனுப்பி வேவு பார்க்க வேண்டும் அரசன் தூதர்கள் விஷயத்தில் தானே நேராக ஈடுபட வேண்டும் மந்திரிகளுக்கும் முக்கியமான பிரதானிகளுக்கும் கூட தெரியாத வண்ணம் வேவுக்காரர்களை தனிப்பட அமர்த்தி அனைவரை பற்றியும் அறிய வேண்டும் அரண்மனையில் உள்ள பெண்கள் அரண்மனையுடைய மனைவியராகவே இருந்தாலும் கூட நம்பக்கூடாது அத்தனை பேரும் அரசனிடம் பக்தியோடும் விசுவாசத்தோடும் அன்போடும் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அதில் ஒருவரோ சிலரோ பிறந்த இடத்து பாசத்தால் கூட உடன் பிறந்த தம்பி போன்றோருக்காக அவர்கள் ராஜ்யத்தை அடைவதற்காக அரசனை கொல்லவும் துணியலாம் எனவே அரசன் வேவுக்கார பெண்களை அந்த புறத்தில் பணிப்பெண்களாக அமர்த்தி தன் ராணிகளுடைய நடவடிக்கைகளை ரகசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசனுடைய முதல் வேலை புலனடக்கம் காமம் கோபம் முதலியவைகளை அடக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு பலவீனங்களால் எதிரிகள் அவனை வீழ்த்த பார்ப்பார்கள் அரசனானவன் தன்னை சுற்றி எப்போதும் எதிரிகள் இருப்பார்கள் என்ற ஜாக்கிரதை உணர்வோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடிமக்களின் கருத்துக்களை அறிதல் தன்னை சுற்றி இருப்பவர்கள் கூறுவதையே நம்பிக்கொண்டிராமல் தானே அவ்வப்போது மாறு வேடமிட்டு சென்று மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டில் பூஜைகளும் ஹோமங்களும் குறைவின்றி நடக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் கோட்டை கொத்தளங்கள் பழுதுபடாமல் உள்ளனவா பாதுகாப்பு பலமாக உள்ளதா என்பதை தானே நேரடியாக சென்று கண்காணிக்க வேண்டும் தனக்கு கீழுள்ள அரசர்களிடம் கப்பம் வசூலிக்க வேண்டும் கப்பம் கெட்டாத அரசனை தண்டித்து தனக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும் குறித்த காலங்களில் தவறாமல் வரி வசூல் நடத்த வேண்டும் வரி செலுத்தாமல் ஏமாற்றுபவர்களை தண்டிக்க வேண்டும் நாட்டில் கொலை கொள்ளை முதலான குற்றங்களை செய்யும் குற்றவாளிகள் தலையெடுக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுத்து மக்கள் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் தன் பொக்கிஷம் குறையாமல் இருக்கிறதா அதை பெருக்கும் வழி என்ன என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் தன்னிடம் வந்த வழக்குகளை எச்சரிக்கையோடு விசாரித்து உரிய தீர்ப்பு வழங்க வேண்டும் தன் அரண்மனையிலும் தன் நாட்டிலும் அண்டை நாடுகளிலும் தூரத்து நாடுகளிலும் நடக்கும் விஷயங்கள் அனைத்தையும் ஒற்றர்கள் மூலமாக நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் மந்திர ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எந்த தீர்மானத்தையும் எடுப்பதற்கு முன்பு மந்திரிகளிடம் கலந்து பேசி அவர்களது அபிப்பிராயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து அரசன் தன்னுடைய முடிவை எடுக்க வேண்டும் தன் படைபலத்தை எப்போதும் பெருக்குவதில் கருத்து வைக்க வேண்டும் எப்போது போர் என்றாலும் உடனே உற்சாகமாக கிளம்பும் நிலையில் வீரர்கள் இருக்க வேண்டும் தண்ட நீதியை நன்கு செலுத்த வேண்டும் இதில் தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாரபட்சம் கூடாது எட்டும் ஐந்துமான இந்த பதிமூன்றும் மன்னன் பின்பற்ற வேண்டியவையாகும் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்பதைக் கொண்டும் அன்பு காட்டுதல் வெறுத்தல் இரண்டுமே கூடாது பாரபட்சமின்றி மனைவி மக்களிடமும் நடந்து கொள்ள வேண்டும் வெற்றியை விரும்பும் அரசன் தன் நாட்டுக்கும் எதிரி நாட்டுக்கும் இடையில் உள்ள அரசன் எதிரியோடு சமாதானமாக இருப்பவனாக இருந்தாலும் அவனை தன்னுடைய துணைவனாக்கிக் கொள்ள வேண்டும் அவன் எதிரியோடு சமாதானமாக இல்லாதவன் என்றால் இவனை அடக்கிய பிறகு இவனை தாண்டி சென்று எதிரியையும் அடக்க வேண்டும் இவ்வாறு தக்கபடி யோசித்து முயற்சியோடு எதிரியே வெல்ல வேண்டும் அரசன் அமைச்சர்கள் படைகள் நண்பர்கள் இவர்களுக்கும் நாடு கோட்டை பொக்கிஷம் இவைகளுக்கும் பிரகிருத்திக்கள் என்று பெயர் இன்னும் நாட்டு மக்களுக்கு நன்மை தரக்கூடியவை அனைத்தும் பிரகிருத்திகளே ஆகும் எட்டு வகையான செல்வங்கள் உள்ளன ஒன்று அரசன்தான் மக்களுடைய முழு முதல் செல்வம் தெய்வபலம் புத்தி பலம் தர்ம தர்மபலம் கொண்ட அரசனே மக்களுக்கு செல்வத்துக்கெல்லாம் பெரும் செல்வம் இத்தகைய அரசன் வாய்க்க பெற்றுவிட்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு மக்கள் வாழ்வார்கள் இரண்டாவது நீர்வழியோடும் நிலவழியோடும் விளைச்சல் தரும் நல்ல மண்வளத்தோடும் இருப்பது நாட்டின் செல்வம் மூன்று தர்ம மூலமாக அடைந்த செல்வத்தோடு கருவூலம் நிறைந்திருக்க வேண்டும் பஞ்சம் ஏற்பட்டாலும் தாங்கக்கூடிய அளவில் அரசனுடைய பொக்கிஷம் இருக்க வேண்டும் இதுவும் ஒரு பிரகிருத்தி செல்வம் நான்கு ராஜபக்தியும் புஜபலமும் உற்சாகமும் நிறைந்த படைவீரர்கள் அமைவது ஒரு பிரகிருத்தி செல்வம் ஐந்து குதிரைப்படையும் தேர்ப்படையும் யானைப்படையும் திறமையோடு செயல்படத்தக்க முறையில் இருக்குமானால் இதுவும் ஒரு செல்வமாகும் ஆறு அண்டை நாடுகள் எதிரிகளாக இல்லாமல் அரசனுக்கு வசப்பட்டு இருப்பதும் ஒரு செல்வம் ஏழு அப்படியே இருந்தாலும் அவன் கெட்டவனாக இருந்தால் அதுவும் ஒரு செல்வம்தான் எப்படியென்றால் அவன் அரச வம்சத்தை சேராதவனாகவோ காம கோபங்கள் கொண்டவனாகவோ சாமர்த்தியமற்றவனாகவோ மந்திர ஆலோசனைகளை ஏற்காதவனாகவோ இருந்தால் அத்தகைய அரசனை மந்திரிகளும் அதிகாரிகளும் வெறுப்பார்கள் அவன் தெய்வ நம்பிக்கையற்றவனாக இருந்தால் பிராமணர்கள் வெறுப்பார்கள் அதிக வரி வசூல் செய்வது கருணையின்றி தண்டிப்பது பிறரை ஹிம்சிப்பதிலேயே ஆர்வத்தோடு இருப்பது என்று இருப்பவனை அனைத்து மக்களுமே வெறுப்பார்கள் அவன் நாட்டு மக்களே அவனை வெறுக்கும் வண்ணம் இருக்கும் அரசனை வெல்வது மிக எளிது என்பதால் அதுவும் ஒரு செல்வம்தான் அவன் நாடு இந்த அரசன் வசமாகும் எட்டு ஒரு அரசனுடைய நண்பர்களான அரசர்கள் அவனுக்கு போர் வந்த போதும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்ட போதும் எதிரியால் தோல்வியடைந்த போதும் விரைந்து தங்கள் படைபலத்தோடு வந்து உதவுபவர்களாக இருக்க வேண்டும் இதுவும் ஒரு செல்வம் இந்த எட்டு வகையான செல்வங்களுள் அரசன் தானே ஒரு பெரும் செல்வமாக இருந்து கொண்டு சாமம் தானம் பேதம் தண்டம் என்னும் நான்கு உபாயங்களோடு நாட்டு மக்களை நன்கு பரிபாலிக்க வேண்டும் மொத்தம் எழுபத்தி இரண்டு பிரகிருதி செல்வங்கள் உண்டு மந்திரி நாடு கோட்டை பொக்கிஷம் தண்ட நீதி இவைகளினால் ஏற்படும் செல்வங்களைப் பற்றி விரிவாக பார்த்தால் அவை மொத்தம் எழுபத்தி இரண்டு தன் நாட்டு எல்லையிலுள்ள அரசன் நட்புடன் இல்லாவிட்டாலும் அல்லது எதிரியாகவே இருந்தாலும் கூட அவனை நண்பனாகவே கருத வேண்டும் தான் பலமான அரசனாக இருக்கும் வரையில் அவன் ஒன்றும் செய்ய இயலாது அவனுக்கு அந்த பக்கத்து எல்லையிலும் பலமான அரசு இருக்குமானால் இரண்டுக்கும் இடையில் அவன் அடங்கியே இருப்பான் ஆனாலும் அவனை கண்காணித்தபடியே இருக்க வேண்டும் அவனுக்கு நண்பர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் கவனமாக கண்காணிக்க வேண்டும் படைபலமிக்க அரசன் நண்பனாக இருந்தாலும் கூட அந்த நண்பன் வெகு தூரத்திலும் சோம்பல் மிக்கவனாகவும் இருந்தால் அவனிடமிருந்து உடனடியாக உதவியை எதிர்பார்க்க முடியாது அந்த அரசர்கள் அனைவரும் சாமம் தானம் பேதம் தண்டம் என்னும் நான்கு உபயோகங்களை பயன்படுத்தி அவர்களை எந்த வகையிலேனும் தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் நயமாக பேசியும் மற்றபடி தானத்தாலும் வேதத்தாலும் காரியம் சாதிக்க முடியாத போது தன் படைபலத்தை பிரயோகித்து அந்த நாட்டை வென்று தன் நாட்டுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் அரசன் சந்தி விக்கிரகம் ஆசனம் யானம் சம்ஸ்ரயம் துவைதீபாவம் என்னும் ஆரை பற்றியும் எப்போதும் சிந்தித்த வண்ணம் இருக்க வேண்டும் அரசன் இன்னொரு அரசனுடன் சில நிபந்தனைகளோடு ஒப்பந்தம் செய்து கொள்வது சந்தி எனப்படும் அவனுடன் விரோதம் கொண்டு அபகாரம் செய்வது விக்ரகம் எனப்படும் ஒப்பந்தமும் செய்து கொள்ளாமல் விரோதமும் காட்டாமல் இருந்தால் அதற்கு யானம் என்று பெயர் எதிரியின் மீது படையெடுப்பதற்கு யானம் என்று பெயர் எதிரி தன்னைவிட பலமாக இருக்கும்போது பணிந்து கொள்வது சம்ஸ்ரயம் எனப்படும் உதவி நாடி ஒரு அரசனிடம் அடைக்கலம் ஆவதற்கும் சம்சிரயம் என்றே பெயர் அரசன் தன் வெற்றியை மனதில் கொண்டு காலத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் தக்கபடி சந்தி செய்து கொள்வதையோ படை எடுப்பதையோ பணிவதையோ சந்தியுமின்றி விரோதமுமின்றி இருப்பதையோ செய்ய வேண்டும் சந்தி இருவகையானது விக்கிரகமும் இருவகையானது அவ்வாறே ஆசனமும் யானமும் சம்சரயமும் கூட இருவகையானவையே சமாதானமாக போவதில் இரண்டு வகைகள் உள்ளன யுத்தம் செய்வதால் தனக்கு வெற்றியும் கிட்டலாம் தோல்வியும் கெட்டலாம் இரண்டுக்கும் சமமான வாய்ப்பு உண்டு என்னும்போது சமாதானமாக போக வேண்டும் தன்னை விட அதிக பலம் வாய்ந்த அரசன் படையெடுத்து வந்து ஆக்கிரமித்து கொண்டபோது உடனடியாக அவனிடம் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் அந்த அரசன் கேட்கும் அளவு படையையும் பொக்கிஷத்தையும் கொடுத்து சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு சந்தி இருவகைப்படும் காலம் வந்துற்றபோது செய்வது தக்க காலம் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எதிரிக்கு அபகாரம் செய்வது அடுத்து தனக்காக என்றில்லாமல் தன்னுடைய நண்பனுக்காக அவ்வாறு செய்வது என்று விக்கிரகம் இரு வகைப்படும் எதிரி மன்னன் துயரத்தில் இருக்கிறான் அல்லது பஞ்சம் வெள்ளத்தால் அவன் நாடு சீனமுற்றிருக்கிறது அல்லது அவனை சார்ந்த மந்திரி பிரதானிகளே அவனிடம் அதிருப்தியுற்றிருக்கிறார்கள் என்னும்போது அவன் மீது படையெடுக்க வேண்டும் இப்படி படையெடுக்கும் போது தான் தனியாக போருக்கு புறப்படுவது என்றும் பலவான அரசன் துணையோடு அதாவது அவன் படைபலத்தையும் சேர்த்து கொண்டு போருக்கு புறப்படுவது என்றும் போரிடுவது இரு வகைப்படும் மாற்று அரசனோடு சமாதான ஒப்பந்தமும் செய்து கொள்ளாமல் அவனுக்கு விரோதமான காரியங்களையும் செய்யாமல் இருப்பது ஆசனம் எனப்படும் இதுவும் இரண்டு வகைப்படும் தெய்வ வசத்தாலும் பூர்வ வினையாலும் தன் நிலை தாழ்ந்துவிட்ட தருணத்தில் சமாதானம் செய்து கொண்டாலும் வகை பாராட்டினாலும் தனக்கு குறையோ நிறையோ இரண்டுமில்லை என்னும் போது பேசாமல் இருந்துவிட வேண்டும் அதேபோன்று நண்பனான அரசன் தனக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்ளும்போது போரில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்னும்போது உதவி செய்யலாம் வெற்றியும் கிடைக்கலாம் தோல்வியும் கிடைக்கலாம் என்ற நிலையிலோ வெற்றி பெறுவது துர்லபம் என்று தோன்றும் போதோ பேசாமல் இருந்துவிட வேண்டும் இவ்வாறு ஆசனம் இரு வகைப்படும் ஒரு எதிரி அரசனுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு இன்னொரு எதிரி அரசனுடன் பகைமை பாராட்டுவது துவைதி பாவம் எனப்படும் எதிரி அரசர்கள் பலமானவர்களாக இருக்கும்போது அவர்களை வெல்வது இயலாத காரியம் அத்தகைய தருணத்தில் பலமான ஒரு எதிரி அரசனை தன் நண்பனாக்கிக் கொண்டு அவனிடமே படைபலத்தை கேட்டு பெற்று வெற்றி பெற்றதும் செய்த உதவிக்கு பதிலாக இவ்வளவு தருகிறேன் என்று ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் இவனை நிரந்தர நண்பனாக நினைக்கக்கூடாது காரியம் நிமித்தமாகவே ஏற்பட்ட நட்பாகவே கொள்ள வேண்டும் ஒரு எதிரி இப்போது நண்பனாக உள்ளான் இவன் உதவியை கொண்டு அந்த மற்றொரு எதிரியை வெல்ல வேண்டும் அடுத்து எதிரி மன்னனுக்கு ஒரு எதிரி இருந்தால் அவனுடன் சந்தி செய்து கொள்ள வேண்டும் அவன் உதவியோடு எதிரி மன்னனை வீழ்த்த வேண்டும் இவ்வாறு துவைதி பாவம் இருவகைப்படும் தன்னை விட பலமான எதிரியிடம் பணிந்து போவதும் வேறு ஒருவனிடம் அடைக்கலம் தேடுவதும் சம்சுரயம் எனப்படும் பலமான எதிரி தன்னை தாக்க வரும்போது எதிர்க்க தகுந்த படைபலம் இல்லை என்றால் பணிந்து போக வேண்டும் அதனால் தன் நாட்டையும் செல்வத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அடுத்தது கபடமாக அவனை ஏமாற்றி அப்போதைக்கு அவனிடம் பணிந்து அவனை புகழ்ந்து அவனுக்கு அதிக செல்வங்களை கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் பிறகு அவனை வெல்ல வேண்டும் என்ற ஒன்றையே மனதில் கொண்டு எந்த அரசன் மிகுந்த பலவானாக உள்ளானோ அவனிடம் அடைக்கலமாக வேண்டும் இவ்வாறு சம்சுரயம் இரண்டு வகைப்படும் எதிர்காலத்தில் தனக்கு மேன்மை ஏற்படும் என்று தோன்றினால் சிறிது செல்வத்தை கொடுத்து எதிரியுடன் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறே தானும் எதிரியிடமிருந்து சிறிது செல்வத்தை பெற்றுக்கொண்டு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் இதனால் அவன் எதிரி என்ற நிலையிலிருந்து மாறிவிடுவான் அவன் நாட்டின் வழியாக தன்னுடைய வர்த்தகம் பெருகும் அல்லது தனக்கு தேவைப்பட்ட போது அவன் படை கொடுத்து உதவுவான் என்னும் காரணங்களை யோசித்து இந்த சந்தி செய்து கொள்ளல் வேண்டும் அரசன் நாடு அமைச்சர்கள் கோட்டை படை நண்பர்கள் என்னும் இவற்றிற்கு பிரகிருத்திகள் என்று பெயர் இந்த பிரகிருத்திகள் நல்லபடி இருக்கும் போது அரசன் எதிரி நாட்டின் மீது படையெடுக்க வேண்டும் முதலில் அரசன் மற்ற எந்தவிதமான தொல்லைகளும் இல்லாமல் உற்சாகமாக இருக்க வேண்டும் அடுத்து அவன் நாட்டில் பஞ்சம் வெள்ளம் போன்றவை எதுவும் இல்லாமல் மக்கள் செழிப்போடு சுகமாக வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் அவனுடைய அமைச்சர்கள் அவனுக்கு தக்க மந்திர ஆலோசனை கூறும் புத்திமான்களாகவும் விசுவாசமானவர்களாகவும் இருக்க வேண்டும் அடுத்து கோட்டை அரண்கள் பலமாக இருக்க வேண்டும் படைகள் வேண்டிய அளவுக்கு இருக்க வேண்டும் படை வீரர்கள் யுத்தத்தில் புறமுதுகு காட்டாதவர்களாகவும் தங்கள் அரசனுக்கு எதையும் செய்யக்கூடியவர்களாகவும் அரச பக்தி தேச பக்தி நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் நல்ல நண்பர்கள் அதாவது அரசர்களாக இருக்கும் நண்பர்கள் தனக்கு உதவக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் இந்த நிலையில் அரசன் எதிரி நாட்டை வெல்வதை பற்றி யோசிக்க வேண்டும் படையெடுப்புக்கு முன்னால் எதிரி அரசனுக்கும் அவ நாட்டுக்கும் பல தொல்லைகளை மறைமுகமாக கொடுக்க வேண்டும் எதிரி மன்னனுடைய உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் குலைக்க வேண்டும் இவ்வாறாக அரசன் தன் சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் பிரகிருதிகளின் பலத்தோடும் இருந்து கொண்டு எதிரி அரசன் தொல்லைகளால் பீடிக்கப்பட்டு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து துயர நிலையில் இருக்கும்போது அவன் மீது படையெடுக்க வேண்டும் யானை படையும் குதிரைப்படையும் தேர் படையும் குறைந்தும் போர் வீரர்கள் உற்சாகம் குறைந்தும் இருக்கும்போது எதிரி அரசன் தாக்க வந்தால் முயற்சி செய்து எந்த வகையிலேனும் எதிரி அரசனுடன் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் எதிரி அரசன் எவ்வகையிலும் சமாதானத்திற்கு இணங்கவில்லை என்றால் தன் படையை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை படைத்தலைவன் தலைமையில் எதிரியை தாக்க அனுப்ப வேண்டும் மற்றொரு பகுதியை தன் நாட்டுக்கு காவலுக்காக இருக்க வேண்டும் தன் நட்பு அரசர்களின் உதவி பெறுதல் முதலான காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி கிட்டும் வழியை ஆராய்ந்து வெற்றியை தேடிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு படையை பிரித்தும் வெற்றி பெறவோ தன் நாட்டை காப்பாற்றி கொள்ளவோ முடியாது என்ற நிலை ஏற்பட்டால் அப்போது தன்னை காப்பாற்றிக்கொள்ள முயல வேண்டும் எதிரியிடம் தான் அகப்படாமல் தப்பி சென்று படைபலம் மிகுந்ததும் தர்மவானுமான தக்க அரசனிடம் அடைக்கலம் புக வேண்டும் எதிரி மக்களிடம் கலகங்கள் ஏற்படுத்தக்கூடியவனாகவும் எதிரி படைகளை வெல்லக்கூடியவனாகவும் தான் அடைக்கலம் புகும் அரசன் திறமையும் படைபலமும் கொண்டிருக்கிறவனா என்று பார்த்து அத்தகைய அரசனிடம் அடைக்கலம் புகுந்து அனைத்து முயற்சிகளும் செய்து அவன் மனம் தன்னிடம் ஈடுபடுமாறு அதாவது தனக்கு உதவ வேண்டும் என்னும் எண்ணம் அவன் மனதில் ஏற்படுமாறு பார்த்து கொள்ள வேண்டும் மனப்பூர்வமாக அவன் தனக்கு உதவுமாறு அவனை போற்றி கொண்டாட வேண்டும் ஆனால் இப்படி பலமிகுந்த அரசன் இல்லாவிட்டால் அல்லது இருந்தும் தான் அவனை அண்டுவதால் ஒரு பலனும் இருக்காது என்பது சந்தேகமின்றி தெரிந்தால் யுத்தம்தான் செய்ய வேண்டும் வெற்றியோ தோல்வியோ எது கிட்டினாலும் சரி வெற்றி கட்டினால் அரசு நிலைக்கும் மரணமைதினால் சொர்க்கம் கிடைக்கும் என்ற தீர்மானத்தோடு போர்க்களம் புக வேண்டும் மித்திரர்களாக இருக்கும் அரசர்களாயினும் சரி எதிரிகளாக இருக்கும் அரசர்களாயினும் சரி அவர்கள் தன்னை மீறி வளர்ச்சியுற்று விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ராஜதர்மம் தர்மம் தெரிந்த அரசன் இந்த விஷயத்தில் சகல உபாயங்களையும் பயன்படுத்த வேண்டும் அரசன் தான் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் அதை செய்வதால் தனக்கு கிடைக்கும் லாபம் என்ன என்பதை யோசித்து பார்த்து செய்ய வேண்டும் இதுபோக செய்து முடித்த காரியத்தால் தான் அடைந்த நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்பதையும் யோசிக்க வேண்டும் தான் இதுவரை செய்த காரியங்களால் விளைந்த நன்மை தீமைகளை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு இனி செய்யப்போகும் காரியங்களால் விளையக்கூடிய நன்மை தீமைகளையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டு யோசித்து முடிவெடுத்து இப்போது செய்யும் காரியங்களில் விடாமுயற்சியோடு ஆற்றலை செலுத்தி காரியமாற்ற வேண்டும் இப்படி செய்யும் மன்னன் என்னாலும் தோல்வியடைய மாட்டான் ராஜதர்ம சாஸ்திரத்தை நன்கு படித்தறிந்த அரசன் எந்த வகையிலும் தன் நண்பர்களாலோ பகைவர்களாலோ நட்போ பகையோ இல்லாதவர்களோ தனக்கு இன்னல் நேரா வண்ணம் பார்த்து கொள்வான் அரசன் எதிரி மன்னன் மீது போருக்கு புறப்பட வேண்டும் என்றால் அதற்கு இனி சொல்லப்போகும் முறைகளோடு யுத்த யாத்திரையை தொடங்க வேண்டும் படைகளோடு யுத்த யாத்திரை கிளம்பும் காலத்தை முதலில் நிர்ணயிக்க வேண்டும் நீண்ட காலம் யாத்திரை போக வேண்டிய தூரமானால் மார்கழியில் கிளம்பலாம் அல்லது தை மாத ஆரம்பத்திலும் கிளம்பலாம் எப்போதும் பனிமூட்டம் இருக்கும் பிரதேசம் என்றாலும் ஆழமான நீர்நிலைகள் நிறைந்த பிரதேசம் என்றாலும் நுழைய முடியாத அளவு புதர் மண்டி கிடக்கும் பிரதேசம் என்றாலும் பங்குனி சித்திரைகளில் யுத்த யாத்திரை கிளம்ப வேண்டும் மற்ற காலங்களிலும் கூட யுத்த யாத்திரை கிளம்பலாம் அதாவது நிச்சயம் தனக்கு வெற்றி கிட்டும் என்ற நிலையில் எந்த காலத்திலும் யுத்த யாத்திரையை மேற்கொள்ளலாம் எதிரி நாட்டில் உள்நாட்டு கலகம் ஏற்பட்டிருக்கும் காலத்திலும் எதிரி படைகள் சீனமடைந்திருக்கும் காலத்திலும் யுத்த யாத்திரை மேற்கொள்ளலாம் தன்னுடைய நாட்டில் சிறிது பாதுகாப்பு படையை படைத்தலைவன் ஒருவனிடம் ஒப்படைக்க வேண்டும் தானும் படையும் இல்லாதபோது நாட்டை தாக்கி எவரும் கைப்பற்றி விடக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடு தான் எங்கிருந்தாலும் ஒற்றர்கள் மூலமாக தனக்கு எதிரி நாட்டு செய்திகள் கிடைத்த வண்ணம் இருக்க வேண்டும் இதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் தான் எந்த படைகளோடு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் எதிரியிடம் யானைப்படை இருக்குமானால் தானும் யானை படைகளோடும் எந்திரங்களோடும் போக வேண்டும் பொதுவாக அனைவரிடமும் பலம் வாய்ந்த யானைப்படை இருப்பது அரிது எந்த படை எதிரியிடம் அதிகமாக உள்ளதோ அந்த படையை தானும் அதிகம் நடத்தி செல்ல வேண்டும் எதிரியிடம் நால்வகை படையும் இருக்குமானால் தானும் நால்வகை படைகளோடும் கற்கள் ஈட்டிகளை எரியத்தக்க எந்திரங்களோடும் யாத்திரை கிளம்ப வேண்டும் முக்கியமாக விசுவாசமான போர் வீரர்களோடு போக வேண்டும் யுத்த யாத்திரை புறப்படுவதற்கு முன்பு தொழிலாளர்களின் அதிகாரியும் காவல்துறை அதிகாரியும் அந்த பாதையை ஆராய வேண்டும் காவல்துறை அதிகாரி பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டும் படைகள் ஆங்காங்கு ஓய்வு பெறும் இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் தொழிலாளர்களின் அதிகாரி வழியிலுள்ள புதர்களையும் காடுகளையும் அழித்து பாதைகளை சரிப்படுத்த வேண்டும் படைகள் முகாமிடுவதற்கான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் மற்றபடி கிராமங்கள் வழியாகவும் ஆரண்யங்கள் வழியாகவும் போகும்போது வழியில் விலங்குகளுக்கு உணவு நீர் கிடைப்பதை பொருத்தும் படை வீரர்களுக்கு சமைக்க விறகுகள் கிடைப்பதை பொறுத்தும் எந்த எந்த இடத்தில் எவ்வளவு நாட்கள் தங்கலாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் பிரயாணத்திற்கு மொத்தம் எத்தனை நாட்கள் பிடிக்கும் என்று கணக்கிட்டு தேவையான உணவுப் பொருட்களை இருமடங்காக ஆங்காங்கே முகாமிடும் இடங்களில் கொண்டு சேர்க்க வேண்டும் அல்லது ஆங்காங்கே அவை கிடைக்கத்தக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எதிரி படைகள் வரும் பாதையில் அவர்களுக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பாதையில் குழிகளை ஏற்படுத்தி மேலே பொருட்களை மூடுவது நீர்நிலைகளை அழிப்பது போன்றவை அவை யுத்த பூமிக்கு அருகில் பிரதான சேனாதிபதி வீடுகளை அமைக்கும் ஸ்தபதி வாஸ்து நிபுணர் இவர்கள் தேர்ந்தெடுத்த இடத்தில் படைகளை நிறுத்துவதற்கான படை தளங்களை அமைக்க வேண்டும் இவ்வாறாக பாதைகளை சீர்படுத்துவது படைகள் போகும் வழியில் படைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு தண்ணீர் கிடைக்க முன்கூட்டி ஏற்பாடு செய்வது எதிரிகள் வரும் பாதைகளை சீர்குலைப்பது என்று இந்த மூவகையான ஏற்பாடுகளையும் யுத்த யாத்திரை போகும் வழியில் செய்ய வேண்டும் அடுத்து ஒன்று ஜோதிடர்களும் ஒற்றர்களும் வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம் என்று கூறியபடி வீரர்களை உற்சாகப்படுத்திய வண்ணம் இருக்க வேண்டும் இரண்டு படை வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது குடிப்பது சூதாடுவது போன்றவற்றை செய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மூன்று சூதர்களும் மாகதர்களும் ஆங்காங்கே படை வீரர்களுக்கு அவர்கள் குலப்பெருமைகளையும் வீரத்தையும் போற்றியபடி இருக்க வேண்டும் நான்கு ரண சிகிச்சைக்கு தேவையான ஆயுதங்கள் மருந்துகள் எண்ணெய்கள் துணிகள் முதலானவற்றை தயாராக வைத்துக் கொண்டு வைத்தியர்கள் படை பின்னால் இருக்க வேண்டும் ஐந்து உணவு பண்டங்களை காத்தபடி வீரர்களுக்கு உற்சாகமூட்டும் பெண்களும் வைத்தியர்களுக்கு அடுத்து இருக்க வேண்டும் ஆறு முக்கியமாக அரசன் படை வீரர்களை நேரடியாக சந்தித்து உற்சாகமூட்டிய வண்ணம் இருக்க வேண்டும் இந்த ஆறு வழிகளில் படை வீரர்களிடம் உற்சாகமும் வீரமும் தைரியமும் குறையாமல் பார்த்துக் வேண்டும் இவ்வாறு எதிரி நாட்டை நோக்கி மெதுவாக யுத்த யாத்திரை கிளம்ப வேண்டும் தன்னிடத்தில் பாவத்தோடு இருந்தபடி எதிரியிடம் போய் ரகசியமாக சேர்ந்தவன் மீண்டும் தன்னிடம் திரும்பி வந்தால் அவனிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இத்தகையவனான தளபதி போன்றோரிடமும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல ஆனாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடாது அவர்கள் ரகசியமாக செய்ததை தனக்கு தெரிந்ததாகவே காட்டிக்கொள்ளாமல் எப்போதும் போல் இருந்தபடி உள்ளே எச்சரிக்கையோடு இருந்து தக்க தருணம் வாய்த்ததும் அவர்களை அழைத்துவிட வேண்டும் பகைவனை விட இவர்கள் மிகவும் அபாயகரமானவர்கள் தண்ட சகட வியூகம் வியூகம் வராக வியூகம் மகர வியூகம் ஊசு வியூகம் கருட வியூகம் போன்ற வியூகங்களில் ஏதாவது ஒரு வியூகத்தினால் எதிரி நாட்டை முற்றுகையிட வேண்டும் வியூகம் என்பது போர் வீரர்களை குறித்த முறைப்படி நிறுத்துவது எந்த இடத்தில் எந்த வியூகப்படி வீரர்களை நிறுத்தினால் நலம் என்று தோன்றுகிறதோ அந்த முறைப்படி நிறுத்த வேண்டும் எந்த பக்கத்தில் எதிரியின் தாக்குதல் அதிகமாக இருக்கும் என்று தோன்றுகிறதோ அங்கே அதிக படையை நிறுத்த வேண்டும் அரசன் எப்போதும் பத்ம வியூகத்தை அமைத்துக் கொண்டு அதன் நடுவில் இருப்பது நல்லது ஒரு தேர் ஒரு யானை ஐந்து குதிரைகள் முப்பது படை வீரர்கள் சேர்ந்தது ஒரு அங்கம் எனப்படும் இவ்வாறாக பத்து அங்கங்களின் தலைவனுக்கு பதிகன் என்று பெயர் பத்து பதிகன்களின் தலைவனுக்கு சேனாதிபதி என்று பெயர் பத்து சேனாதிபதிகளின் தலைவனுக்கு நாயகன் என்றும் பலாக்ஷயன் என்றும் பெயர் நாற்புறமும் இந்த சேனாநாயகர்கள் சேனைகளோடு நிறுத்தப்பட வேண்டும் எந்த திசையில் எதிரியின் பலம் அதிகமாக வெளிப்படும் என்று தோன்றுகிறதோ அங்கே அதிக படைபலம் நிறுத்தப்பட வேண்டும் யுத்த களத்தின் முன்புறத்தில் பயமறியாதவர்களான மகாவீரர்களை நிறுத்த வேண்டும் சாதாரண வீரர்களில் தேவையானவர்களை எதிரியின் வருகையை தெரிவிக்கும் விதமாக ஒலிகளை எழுப்புவதற்கும் புகையால் நெருப்பால் சத்துருவை பற்றி சூசகமாக தெரிவிப்பதற்கும் இடையர்கள் போன்று சாதாரண வேடத்தோடு நடமாட செய்ய வேண்டும் சாதாரண படை வீரர்களை அதிகம் பேர் சேர்ந்து யுத்தம் செய்யும் முறையான ஊசி வியூகம் வஜ்ர வியூகம் போன்ற வியூகங்களில் நிறுத்த வேண்டும் படைகள் போர் புரியும் போது அந்தந்த படைக்கு அனுகூலமான பூமி அமைந்திருக்க வேண்டியது அவசியம் மேடு பள்ளங்கள் அற்றதும் சுற்றிலும் செடி கொடிகள் அற்றதும் சக்கரங்கள் கீழிறங்கி புதைந்து போகாமல் கெட்டியான மண் அமைந்து இருப்பதும் மணல் சேறு வயல்கள் அற்றதுமான பூமி தேர் உகந்த பூமி தேர் உகந்த பூமி மற்ற மூன்று படைகளுக்கும் சிறந்த பூமியாகும் தண்ணீர் பிரதேசமென்றால் படகுகளில் தாண்டி சென்று யுத்தம் செய்ய வேண்டும் செடிகளும் புதர்களும் நிறைந்த பிரதேசமென்றால் வில் அம்புகளோடும் கத்தி வாழ் முதலான ஆயுதங்களோடும் யுத்தம் செய்ய வேண்டும் குருஷேத்திரம் மத்திய தேசம் பாஞ்சால தேசம் தேசம் என்னும் இந்த தேசங்களில் பிறந்தவர்களான வீரதீர தீர படைகளின் முன்புறத்தில் யுத்தம் செய்ய நிறுத்த வேண்டும் படை வீரர்களிடம் ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு வெற்றி பெறுவதில் உள்ள நம்பிக்கையும் உறுதியையும் கண்டறிய வேண்டும் போர் செய்ய கோட்டையை விட்டு வெளியில் வந்த எதிரி படைகள் மீண்டும் உள்ளே போகாதவாறு அப்படைகளை அழிக்க வேண்டும் அந்த கோட்டைக்குள் எந்த வகையிலும் உணவு நீர் விறகுகள் எதுவும் உள்ளே போகாதவாறு தடுக்க வேண்டும் உள்ளிருக்கும் நீர்நிலைகள் முதலியவற்றிலும் விஷம் கலக்க செய்து அவர்களுக்கு உபயோகப்படாமல் செய்ய வேண்டும் நீர்நிலைகளை அழிப்பதோடு கோட்டையை தகர்க்க வேண்டும் இரவு நேரங்களில் எதிரிகளிடம் அவர்களின் நாடு கைப்பற்றப்பட்டுவிட்டது அவர்களின் ஊர்கள் தீக்கிரையாயின என்பன போன்ற ஏதேனும் செய்திகளை பரப்பி அவர்களை அச்சுறுத்த வேண்டும் ஒரு நாட்டு அரசனை வெல்ல அவனது அமைச்சர்கள் பிரதானிகள் உறவினர்களிடையே பேதத்தை ஏற்படுத்த வேண்டும் தன் எதிரிகள் இந்த முறையில் தனக்கு ஏற்படுத்தும் பேதங்களையும் அரசனாயிருப்பவன் அறிய வேண்டும் தன் படைபலமும் தெய்வ பலமும் கூடியுள்ள நேரத்தில் வெற்றியை விரும்பும் மன்னன் பயமற்றவனாக படையெடுக்க வேண்டும் சாம பேத தானங்களால் எதிரிகளை வசப்படுத்த பார்க்க வேண்டும் போர்தான் ஒரே வழி என்று நினைக்கக்கூடாது அந்த மூன்று வழிகளாலும் முடியாத போது இறுதி நிலையில் வேறு வழியில்லை என்னும்போது போருக்கு புறப்பட வேண்டும் எவ்வளவுதான் முயன்றாலும் யுத்தம் வெற்றி என்பது நிச்சயமான ஒன்றல்ல தோல்வியும் ஏற்படலாம் எனவே யுத்தத்தை தவிர்க்கவே பார்க்க வேண்டும் எப்போது சாமம் வேதம் தானம் என்னும் மூன்று உபாயங்களும் பலனளிக்கவில்லையோ அப்போது யுத்தம் செய்து எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் எதிரியை வென்று அந்த நாட்டை கைப்பற்றிய பிறகு அரசன் அங்குள்ள தெய்வங்களை பூஜிக்க வேண்டும் பிராமணர்களையும் தர்மாத்மாக்களான சாதுக்களையும் அழைத்து அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்களை பூஜித்து அவர்களது ஆசிகளை பெற வேண்டும் படை வீரர்களுக்கும் மக்களுக்கும் பயத்தை போக்கி தன் ஆட்சியில் இனி அவர்கள் இன்னலின்றி பயமின்றி வாழலாம் என்ற அபயத்தை நல்க வேண்டும் அடுத்து அங்கு அந்த எதிரி அரசனுடைய வம்சத்தை சேர்ந்த ஒருவனுக்கு முடி வேண்டும் யாருக்கு முடி என்பதை தீர்மானிக்க அந்த நாட்டு மந்திரி பிரதானியரை அழைத்து அவர்கள் அபிப்பிராயத்தை கேட்டறிய வேண்டும் தனக்கு ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தொகை முதலானவற்றை தீர்மானித்து கூற வேண்டும் அந்த நாட்டில் எந்தெந்த தர்மங்கள் எந்தெந்த முறைகளில் அனுசரிக்கப்படுகின்றனவோ அவற்றையே தானும் பிரமாணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் தான் வென்ற தேசத்தில் எந்த தர்ம முறைகள் உள்ளனவோ அவற்றையே அங்கு ஆட்சியை நிலைநாட்டும் போது கடைபிடிக்க வேண்டும் முடிசூட்டி கொண்டு அரசனானவனுக்கும் அவன் மந்திரி பிரதானிகளுக்கும் ரத்தினங்கள் முதலானவற்றை சன்மானமாக அளித்து கௌரவிக்க வேண்டும் வெற்றி பெற்ற அரசனுக்கே எதிரி நாட்டு பொக்கிஷம் உட்பட அனைத்தும் உடமையாகும் ஆனால் தூரத்திலுள்ள அந்த அரசை ஆள அங்குள்ள அரச வம்சத்தை சேர்ந்தவனை நியமிப்பதே சாஸ்திர சம்பந்தமான முறை அவனுக்கு அங்கு கடைபிடிக்கப்படும் நெறிமுறைகள் தெரியும் பூமி அமைப்பு இப்படிப்பட்டதென்று தெரியும் மக்களின் நம்பிக்கைகள் தெரியும் அப்படி முடிசூட்டப்பட்டவன் வென்ற அரசனுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்து இவன் சொற்படி கேட்டு அரசாட்சி செலுத்த வேண்டும் கப்பம் கட்ட வேண்டும் வென்ற அரசன் அந்நாட்டு செல்வங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டும் அப்போது பொன் பொருள் ரத்தினங்களை தான் முடிசூட்டிய அந்த புதிய அரசனுக்கும் மந்திரி பிரதானிகளுக்கும் அன்பளிப்பாக அளிக்க வேண்டும் வெற்றி பெற்ற அரசன் தங்கள் செல்வங்களை கொண்டு போகும்போது அவர்களுக்கு வருத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் தங்களுக்கு பிடித்த பொன் பொருள் ரத்தினங்களை தங்களுக்கு அழைத்து செல்லும்போது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் செய்யும் எல்லா செயல்களும் பாபம் புண்ணியம் என்னும் இரண்டை தருபவையே இந்த பாப புண்ணியங்களையே தெய்வ செயல் என்று குறிப்பிடுவது வழக்கத்தில் உள்ளது தான் ஏற்கனவே சேர்த்து வைத்துள்ள பாப புண்ணியங்களை அறிய முடியாது அந்த பாவ புண்ணியங்களால் தனக்கு கிடைக்க வேண்டியவற்றை அறிய முடியாது ஆனால் முயற்சி செய்வது மனிதன் கையில் உள்ளது எனவே தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எப்போதும் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறாக யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டிய எதிரியை யுத்தத்தால் வெல்ல வேண்டும் எதிரி அரசன் சமாதானத்திற்கு வருவானானால் அவனுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பூமி இவ்வளவு நிதி தங்கம் வைரம் போன்றவை தனக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் அதை பெற்றுக்கொண்டுதான் சமாதானத்திற்கு உடன்படுவேன் என்றும் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் ஒப்பந்தபடி பூமியையும் நிதியையும் பெற்றுக்கொண்டு மூன்றாவதாக அந்த அரசனின் நட்பையும் பெற்று நாடு திரும்ப வேண்டும் எதிரியின் மீது படையெடுப்பதற்காக யுத்த யாத்திரை கிளம்பும் மன்னன் தன் பக்கத்தில் உள்ள நாட்டு அரசனை பற்றியும் பின்புறமுள்ள நாட்டு அரசனை பற்றியும் சிந்திக்க வேண்டும் அவர்கள் தனக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தன் நாட்டுக்கு தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவர்கள் தரும் நிதி பூமி முதலியவற்றை பெற்றுக்கொண்டு அவர்களுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் நல்ல நண்பன் மாபெரும் செல்வம் பூமி தங்கம் போன்றவற்றை அதிகம் சேர்ப்பதாலேயே ஒரு அரசன் மேன்மேலும் மேன்மை பெறுவான் என்று கூற முடியாது ஆனால் உத்தம நண்பனை பெற்ற அரசன் நிச்சயமாக மேன்மேலும் மேன்மை அடைவான் எத்தகைய அரச நண்பனால் உயர்வை பெற முடியும் என்று பார்ப்போம் முதலில் குணம் அவன் தர்மங்களை அறிந்தவனாகவும் தர்ம மாறாமல் வாழ்வதில் உறுதியானவனாகவும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக மறவாதவனாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அவன் நாட்டு மக்கள் அவனிடம் அன்பு பூண்டவர்களாகவும் தொல்லைகள் ஏதுமற்று சௌக்கியமாக வாழ்பவர்களாகவும் இருக்க வேண்டும் நான்காவது அவனுடைய அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் அவனிடம் விஸ்வாசத்தோடு இருப்பவர்களாக இருக்க வேண்டும் ஐந்தாவது அவனுடைய கோட்டை பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் ஆறாவதாக பலம் வாய்ந்த நால்வகை வகை படைகளையும் வைத்திருப்பவனாக இருக்க வேண்டும் ஏழாவதாக அவன் தனக்கு உண்மையான உத்தம நண்பனாக இருக்க வேண்டும் எதற்காகவும் நட்பை விட்டுக் கொடுக்காத திடசத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் இத்தகைய அரச நண்பனை பெற்றால் அதுவே பெரும் நிதியாகும் இத்தகைய நண்பனை பெற்றவன் பாக்கியசாலி உயர்குடியில் பிறந்தவனாகவும் படிப்பும் அறிவும் நிறைந்தவனாகவும் சூரனாகவும் திறமையாக செயல்படுபவனாகவும் நன்றியும் ஒழுக்கமும் உள்ளவனாகவும் உறுதியானவனாகவும் எதிரி அரசன் இருப்பானால் அவனை வெல்வது அரிது அத்தகையோரிடம் சந்தி செய்து கொள்வதே நல்லது உயர் குணங்களும் மனிதர்களின் இயல்புகளை பற்றிய அறிவும் பராக்கிரமும் கருணையும் ஒழுக்கமும் வள்ளல் தன்மையும் எப்போதும் நட்புமின்றி பகையுமின்றி இருக்கும் உதாசீன புத்தி இவைகளை கொண்ட அரசனையும் நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும் மிகுந்தபடி விளைச்சலை தரக்கூடியதும் நீர் வசதி மிக்கதும் பயன் மரங்கள் நிறைந்ததும் புல்வெளிகள் இருப்பதால் பசுக்களுக்கு விருத்தி ஏற்படுவதுமான பூமி உயர்ந்த பூமி இதை கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளக்கூடாது சாதாரண பூமியையே கொடுக்க வேண்டும் ஆனால் தன்னை காத்துக்கொள்ள வேறு வழியில்லாத போது தன்னை விட பெரியதல்ல இந்த பூமி என்று எண்ண வேண்டும் தன்னை காத்து கொண்டால் எதிர்காலத்தில் இழந்த பூமியை சம்பாதிக்க முடியும் தானே இல்லாத போது அந்த பூமியால் ஏது பயன் எனவே தன்னை காத்துக்கொள்ள கொள்ள எத்தகைய வளமான பூமியையும் விட்டுத்தான் கொடுக்க வேண்டும் அரசன் மிகுந்த நிதியை சேர்த்து வைக்க வேண்டும் நாட்டுக்கு ஆபத்து வந்த காலத்தில் அந்த நிதியை கொடுத்து காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த நிதியால் அந்த புறத்து பெண்களையும் காப்பாற்ற வேண்டும் நிதியை காப்பாற்ற போது அந்த புறத்து பெண்களையும் காப்பாற்ற முடியாது என்னும்போது தப்பி சென்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இப்படி கூறப்பட்ட விஷயத்தில் ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அரசன் பொக்கிஷத்தில் நிதி சேர்ப்பது பொருளாசையால் அல்ல தன்னுடைய நாட்டை எதிரி தாக்க வரும்போது அவனை வெல்ல முடியாது என்ற நிலையில் அவனிடம் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் அப்போது சிறிது பூமியையோ அல்லது பெரும் நிதியையோ அல்லது இரண்டையுமோ கொடுத்து சமாதானம் செய்ய வேண்டி வரும் இதற்காகவும் நிதி சேர்க்க வேண்டும் ஆனால் எல்லா சமயங்களிலும் நிதி காப்பாற்றும் என்று சொல்ல முடியாது சமாதானத்திற்கு உட்படாமல் எதிரி அரசன் தாக்கும்போது மிகுந்த நிதியோடும் நல்ல துணைவர்களோடும் தன் அந்த பெண்களை ரகசிய வழியாக வெளியேற செய்ய வேண்டும் அதற்கு கூட அவகாசமின்றி தான் எதிரியிடம் பிடிபட்டு விடுவோம் என்று தெரிந்தால் தப்பி சென்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இயற்கையாலும் தன்னை சுற்றி இருப்பவர்களாலும் எதிரிகளாலும் என்று பல பல இன்னல்கள் ஒரே சமயத்தில் தன்னை தாக்கினாலும் அறிவாளியான மன்னன் சோர்ந்து போகக்கூடாது எந்த எந்த உபாயங்களை எந்த எந்த இடத்தில் எவர் எவரிடம் எவ்வாறு பிரயோகம் செய்தால் நிலைமையை சீர்திருத்தலாம் என்று யோசித்து கவலையும் பதட்டமும் காரியம் காரியமாற்ற வேண்டும் முதலில் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்று அனைத்தையும் வரிசைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அதை செய்ய தன்னிடமுள்ள சக்தி சாமர்த்தியங்களை பற்றி யோசிக்க வேண்டும் மூன்றாவதாக தன்னுடைய சக்தி சாமர்த்தியங்களை கொண்டு தான் செய்ய வேண்டிய காரியங்களை எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்னும் உபாயங்களை பற்றி தீர்மானிக்க வேண்டும் இவ்வாறு மூன்று விஷயங்களை நன்கு ஆலோசித்து செய்தால் நிச்சயம் நினைத்ததை அடையலாம் இவ்வாறாக அரசன் மதியம் வரை மந்திரி பிரதானிகளுடன் யோசித்தல் கப்பம் வாங்குதல் முதலான ராஜ காரியங்களை கவனிக்க வேண்டும் இன்றைய காலக்கணக்குப்படி மதியம் என்பது ஒன்று அல்லது ஒன்றரை மணியளவில் நீராடி உண்டு களைப்பு தீர்த்துக் கொள்வதற்கு தன் மாளிகைக்கு செல்ல வேண்டும் அரசனுக்கு உணவு சமைக்கும் தலைமை சமையல்காரன் புதிய ஆளாகவோ அரண்மனையை சேர்ந்தவனாகவோ இருந்தாலும் இதனால் வரை கூட இருந்தவர்களை தவிர்த்து மற்றவர்களை சமையல் கூடத்திற்கு சேர்க்கக்கூடாது அரசன் தான் சாப்பிடுவதற்கு முன்பு தனக்கு பரிமாறப்பட்ட உணவுகளில் சிறிது சிறிது எடுத்து முதலில் நெருப்பிலும் பிறகு பறவைகளுக்கும் போட வேண்டும் விஷம் கலந்த உணவை நெருப்பில் போட்டதும் நெருப்பு படபடவென்று ஓசையோடு நீல நிறமாக எரியும் பறவைகள் சாப்பிட்டதும் இறந்து போகும் இவ்வாறு பரிசுற்று பார்த்த பிறகு அரசன் சாப்பிட வேண்டும் விஷத்தை முறியடிக்கும் மூலிகைகளோடு வைத்தியர்கள் அருகில் இருக்க வேண்டும் விஷத்தை முறிக்கும் ரத்தினங்களை எப்போதும் அணிந்து கொண்டிருக்க வேண்டும் அரச மாளிகைக்குள் சாம்பிராணி அகில் முதலானவற்றை கொண்டு தூபம் போட வரும் பெண்கள் அரசனுக்கு சாம்பரம் வீச வரும் பெண்கள் தண்ணீர் கொண்டு வரும் பெண்கள் இவர்கள் அரசனுடைய சயன கிரகம் வரை செல்பவர்கள் எனவே இவர்கள் வேலை செய்ய அரண்மனைக்குள் வரும்போது அவர்களின் ஆடை ஆபரணங்களை நன்கு சோதித்த பிறகே உள்ளே அனுப்ப வேண்டும் ஒற்றர்களைக் கொண்டு அவர்களின் முழு நேர நடவடிக்கைகளையும் கண்காணிக்க வேண்டும் அவ்வாறே அரசன் ஏறுவதற்கு முன் வாகனங்களை நன்கு சோதிக்க வேண்டும் வாகன ஓட்டிகளையும் சோதிக்க வேண்டும் அவர்களையும் முழு நேரமும் ஒற்றர்களை கொண்டு கண்காணிக்க வேண்டும் அவ்வாறே அவரது படுக்கை படுக்கை விரிப்புகள் நீராடும் தண்ணீர் நீராட்டு வைப்பவர்கள் அரசன் அணியும் ஆடை ஆபரணங்கள் அலங்கரிப்பவர்கள் சோதிக்கப்பட வேண்டும் இவற்றில் அக்ரிணை பொருட்களான வாகனம் படுக்கை தண்ணீர் ஆபரணங்கள் ஆடைகள் முதலிய அனைத்தும் ஒவ்வொரு முறையும் அரசன் உபயோகப்படுத்துவதற்கு முன்பு சோதிக்கப்பட வேண்டும் வாகன ஓட்டிகள் படுக்கை வெறுப்பவர்கள் நீராட்டுவிப்பவர்கள் அலங்கரிப்பவர்கள் சாமரம் வீசுபவர்கள் தூபம் போடுபவர்கள் தண்ணீர் கொண்டு வருபவர்கள் முதலான அனைவரையும் ஒற்றர்களை கொண்டு இரவும் பகலும் கண்காணிக்க வேண்டும் அரசன் உணவு உண்ட பிறகு தன்னிஷ்டமாக சற்று நேரம் நடக்க வேண்டும் அந்த பெண்கள் வந்தாலும் அவர்களுடன் பேசலாம் அதன் பிறகு மூன்று மணியளவில் அடுத்தபடியான தன் அலுவல்களை கவனிக்க வேண்டும் அரசன் சர்வலங்கார பூஜிதனாக கிளம்பி யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாற்படை முதலானவைகளை பார்வையிட வேண்டும் ஆயுத சாலைகளையும் ஆபரண சாலைகளையும் பார்வையிட வேண்டும் சந்தி நேரத்தில் வந்தனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு ஆயுத பாணியாக இரகசிய அறையில் ஒற்றர்களை சந்திக்க வேண்டும் தன்னந்தனியாக அவர்களிடம் விவரங்களை அறிய வேண்டும் ஒரு மாளிகையின் இரகசிய அறையில் இரகசிய ஒற்றர்களை மிக முக்கியமானவர்களை பார்த்துவிட்டு பிறகு வேறொரு அறையில் காத்திருக்கும் பொதுவான ஒற்றர்களை சந்திக்க வேண்டும் அவர்களிடமும் தனித்தனியாக பேசி ரகசிய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு உணவு உண்பதற்காக பணி மகளிருடன் அந்த போக வேண்டும் அங்கு உணவை உண்ட பிறகு சிறிது நேரம் கீதம் வாத்தியங்களை கேட்ட பிறகு உறங்க செல்ல வேண்டும் அதிகாலையில் உற்சாகத்தோடு துயில் எழ வேண்டும் ஆரோக்கியமான அரசன் இவ்வாறாக காரியங்கள் ஆற்ற வேண்டும் உடல்நிலை போது தக்க மந்திரிகளைக் கொண்டு காரியமாற்ற வேண்டும் இத்துடன் ஏழாவது அத்தியாயம் நிறைவுற்றது